எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்திரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு சனிக்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நன்னாள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சனிக்கிழமை பிரதோஷம் வந்தது என்று சொன்னால் அதை சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் சொல்லுவாங்க. இந்த சனி மகா பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய தேய்பிறை மற்றும் வளர்பிறை திதியில் வரக்கூடிய திரையோதிசி திதி தினத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலத்தை தான் பிரதோஷ காலமாக நாம் வந்து கடைபிடிக்கிறோம். இந்த பிரதோஷ தினத்தில்தான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு மயக்க நிலை தெரிந்து ஆனந்த தாண்டவம் புரிந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நிகழ்வு நடந்தது சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ திருநாளில், அதாவது பிரதோஷ நாளில் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அந்த பிரதோஷ டைமிங்கில் அந்த சிவனார் அந்த ஆனந்த தாண்டவத்தை புரிந்ததுனால அந்த ஆனந்த தாண்டவத்தை காண சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் அனைத்து தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் சிவனாரை தரிசனம் செய்ய ஆலயம் வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே தான் சனிக்கிழமை திருநாளில் வரக்கூடிய அந்த பிரதோஷ டைமில் சிவனார் ஆலயத்தில் சிவனினுடைய மூலவர் சன்னதி மட்டும் திறந்திருக்கும், மற்ற சன்னதி எல்லாமே க்ளோஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதற்கான காரணம் இதுதான், சரிங்களா? இப்போது நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது சூரியன் மறைவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய அந்த டைம் சிவாச்சாரியார்கள் 4 to 6 அப்படிங்கிற அந்த நேரத்தை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்பொழுது இந்த சனிமகா பிரதோஷத்தில் நாம் விரதம் இருந்து சிவனாரை வழிபட்டால் சாதாரண பிரதோஷங்கள், 1000 பிரதோஷங்களை வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிரதோஷ பூஜை ரொம்ப எளிமையானது தான், அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்ற நம்மளை நினச்சிக்க தேவையில்லை. காரணம் என்னென்னா, இந்த பிரதோஷ பூஜையாகப்பட்டது எப்படி செய்யணும் அப்படின்னா, காலையிலிருந்து மாலை வரை உணவு எதுவும் இல்லாமல் மாலை நேரத்தில் சிவனார் ஆலயம் சென்று சிவனாருக்கு நெய் தீபத்தையோ அல்லது நல்லெண்ணெய் தீபத்தையோ ஏற்றி வழிபாடு செய்து நந்தியம் பெருமாளுக்கு நாம் வழிபாடு செய்து சில இலைகளை நாம் அர்ச்சனைக்காக கொடுத்து வழிபாடு செய்துவிட்டு நாம் அன்றைய தினத்தில் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வோம். மறக்காமல் ஆலயத்தை வலம் வர வேண்டும், ஆலயத்தை நாம் சுற்றி வலம் வர வேண்டும். அதன் பேர் சோமசுக்த பிரதக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது, இது நாம் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த பிரதோஷ தினம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப மகத்துவமுங்க. அதிலும் சனிக்கிழமை வர மகா பிரதோஷ தினம் அதை விட மகத்துவம். இந்த சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டைமிங், இன்னைக்கு மாலை 4 to 6ங்கிற இந்த டைமிங்கில் நான் இப்போ சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும். அதாவது இந்திரனுக்கு நிகரான செல்வமும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் சில இலைகள் சொல்கிறேன், இந்த இலைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாலும் அதிர்ஷ்டசாலியாகவே கருதப்படுவீர்கள். அது என்ன என்னென்ன இலைகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. முதல்ல வில்வ இலை. வில்வம் அப்படிங்கிறது சிவனாருக்கு உகந்த ஒரு இலை. இந்த வில்வ இலைக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு இறைவனுக்காக படைக்கப்பட்ட பொருட்களையும் மறுபடியும் இறைவனுக்கு நாம் சாற்ற மாட்டோம். ஒரு முறை இறைவனுக்கு வச்சுட்டு அது அவ்வளோதான், மறுமுறை புதிதாக தான் நம்ம வைப்போம். ஆனால் இந்த வில்வத்துக்கு மட்டும் தனி மகத்துவம் இருக்கிறது. இந்த வில்வ இலையை ஒரு முறை நீங்கள் இறைவனிடத்தில் வச்சு வழிபாடு செஞ்சால் கூட மறுமுறை மறுமுறை என்று மாற்றி மாற்றி இறைவனுக்கு அதே வில்வ இலையை வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம், அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கிறது. ஸோ வில்வ இலை இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சார் ஆலயங்கள் எல்லாமே இப்போ க்ளோஸில் இருக்குது சார், கொரோனா காலங்கிறதுனால க்ளோஸில் இருக்குது. ஆலயங்கள் திறந்திருந்தால் கூட நம்ம வெளியே விற்பாங்க, வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான விடயம் என்னென்னா,
முடிஞ்ச அளவுக்கு வில்வ இலையை தேடி கண்டுபிடித்து எடுத்துக்க பாருங்கள். நம்ம வீட்லேயே கூட இதை வச்சு வழிபாடு செய்யலாம். ஸோ ஆலயங்கள் சென்று வழிபடக்கூடிய சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் வீட்டில் செய்யலாம். வில்வ இலை இன்று உங்கள் கையில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னா அருகம்புல். அருகம்புல் நந்தியம் பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பட்சத்தில் தடைகள் விலகும். எப்படிப்பட்ட மிகப்பெரிய தடையிலே நீங்கள் இருந்தாலும், வாழ்வே விரக்தி என்ற ஒரு கோணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அது நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை பிரதோஷ நாள் என்று போட்டிங்கனாவே போதும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அருகம்புல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது மாலையாக கிடைச்சாலும் சரி, அல்லது கம்மியான அளவுக்கு கிடைச்சா கூட போதும், கிடைச்சா போதும். வில்வ இலை, அருகம்புல், இந்த ரெண்டும் உங்களுக்கு தேவை. இந்த ரெண்டையும் நீங்கள் சிவனாரினுடைய திருவுருவப்படத்திற்கு முன்னாடியோ அல்லது ஆலயத்தில் சிவன் கோயிலையோ நாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு சில நைவேத்திய பொருட்களை சொல்ல போகிறேன். இந்த நைவேத்திய பொருட்களை நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைப்பதை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நெய் விளக்கு, ஜோடி நெய் விளக்கு, ரெண்டு நெய் விளக்கு ஏற்றிருக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது பச்சரிசி, வெல்லம், இது ரெண்டையும் வைத்து வழிபாடு செய்யணும். வில்வ இலையும் அருகம்புல்லையும் வைத்து வழிபாடு செய்த பிறகு ரெண்டு ஜோடி நெய் தீபம் ஏற்றிட்டு பச்சரிசியும் வெல்லத்தையும் வைத்து பூஜை செய்யணும். செஞ்சுட்டு ஆலயத்தை சுற்றி வழிபாடு செய்யணும். மூணு முறை வலம் வந்து வழிபாடு செய்தால் நிச்சயம் இறைவனுக்கு, அதாவது இந்திரனுக்கு இணையான செல்வ வளத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. எந்த காரணத்தில் நான் சொல்கிறேன், இந்த பிரதோஷத்தை பல வகையாக பிரித்து சொல்கிறாங்க. நித்திய பிரதோஷம், பிரளய பிரதோஷம், பச்சை பிரதோஷம் அப்படின்ட்டு 20 வகை பிரதோஷம் இருக்குங்க. அதில் தலை சிறந்த பிரதோஷமாக கருதப்படுவது சனி பிரதோஷம். அதனால் அன்றைய தினமான இன்றைய தினத்தை நாம் இப்படி கடந்தோம் என்று சொன்னால், இந்த ரெண்டு இலைகளையும் வைத்து முறையாக வழிபாடு செய்து வழிபட்டோம் என்று சொன்னால், இந்திரனுக்கு இணையான செல்வ வளத்தை நீங்கள் பெறுவது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேயே கூட இது செய்யலாம். வீட்டில் சுவாமி படத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு இலைகளையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது கூட நம்மளுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நான் அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் சின்ன அளவில் லிங்க சிலை இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது எப்பயுமே வீட்டில் கட்டைவிரல் சைஸுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையுமே நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம், தவறு எதுவுமே கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன அளவிலான லிங்க சிலை வச்சுருக்கோம். அதாவது பெரிய சிலை வைத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய பூஜை புனஸ்காரங்களை செய்யணும். அது நம்மளுக்கு வந்து செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, முறையாக செய்யலாம், நம்மளுக்கு அதுக்குரிய விஷயம்லாம் தெரியும். இருந்தாலும் ரெகுலராக செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால சின்ன அளவிலான, அதாவது நம்மளோட கட்டைவிரல் சைஸுக்கு அளவிலான சிலைகளை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு லிங்கம் வீட்டில் இருந்ததுன்னா இந்த லிங்கத்தை ஒரு தட்டில் வச்சு நாமளே அபிஷேகம் பண்ணலாம். அந்த பிரதோஷ வேளையில் நாமளே பால் அபிஷேகம், தண்ணீரை கொண்ட அபிஷேகம், இளநீரை கொண்ட அபிஷேகம், சந்தனத்தை கொண்ட அபிஷேகம், அதன் பிறகு வில்வ இலையை வச்சு அருகம்புல்லை வச்சு அழகாக நீங்களே வீட்டில் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வச்சுட்டு வீட்டில் அந்த லிங்கத்துக்கு ரெண்டு பக்கமும் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதை நம்ம வீட்டிலையே செய்யலாம், உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்ததுங்கிற பட்சத்தில். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம நிவேதனமாக அருகில், அந்த சுவாமி படத்துக்கு அருகில் இந்த பாலையும் இந்த சந்தன தண்ணியும் இளநீர் தண்ணியும் இப்படி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். பிரார்த்தனை முடிந்த பிறகு இதை எடுத்துகிட்டு போயிட்டு தாவரங்களுக்கு அடியிலே ஊற்றிவிடலாம். இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் பெற்றுத்தரும். அதே மாதிரி பிரதோஷ நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா
தெய்வங்களும் சிவனாரை வழிபட வருவார்கள் அப்படிங்கிறதுனால இந்த பிரதோஷ நேரத்தில், குறிப்பாக இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் சிவனாரை மட்டும் சிரதையோடு வழிபடுங்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லலாம், ஓம் சிவாய நம மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை எல்லாமே நம்ம சொல்லி வழிபாடு செய்யும்போது அளவு கடந்த நன்மைகள் யாவும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இதை பெண்கள் செய்யலாமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. பெண்கள் தாராளமாக செய்யலாம், பெண்கள் ஆண்கள் இவர்கள் தான் செய்ய வேண்டிய என்று கட்டுப்பாடு இல்லை, எல்லாரும் செய்யலாம். இந்த ரெண்டு இலைகளையும் வைத்து வழிபாடு செய்கிற பட்சத்தில் இந்திரனுக்கு இணையான செல்ல வளத்தை இன்று நீங்கள் ஒரே நாளில் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை. தவறாமல் செய்யுங்கள், நல்ல பலனை நீங்கள் அடையலாம். நன்றி, வணக்கம்.